ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷனே பார்த்தீங்கன்னா, கோலம் மாவுளி கோலம் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம வந்து சென்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் கார்த்திகை தீபம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரங்கோலி கோலம் போட்டேன். கோலம் அவங்க போட தெரியும் எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்து கோலத்தில் ப்ரைஸ்லாம் வாங்கிருக்கேன். இந்த குவைத்தில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கோலம் போட கோலம் போட்டு விட்டு போயிடுச்சு. கச்சி விட்டு போயிடுச்சு. கோலம் போடலாம், அங்கேயும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் அது வந்து வீட்டுக்குள்ளேயே நான் போட்டு பழக்கம் சாக்லேட்ஸில் தான் போடுவேன். பட் கோலம் மாவு கலர் கோலப்பொடிலாம் வச்சு ஒரு விளக்கு கோலம் போடலாம்னு சொல்லிட்டு அழகாக நல்லா அவுட்புட் நல்லா வந்துருது. இனிமேல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரங்கோலிலாம் பெரிய பெரிய ரங்கோலி போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஒரு டைல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ போட முடியுமோ அது போட போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தோட பூஜை செலிப்ரேஷன் பொரி உருண்டை செய்ய போகிறேன் அது. ஸோ பொரி உருண்டை செஞ்சுருக்கிற முன்னாடி ஒரு தடவை சொப்பிடுச்சு, ஒரு தடவை நல்லா வந்தது. ஸோ இன்னைக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. நாங்கள் எப்படி கொடுப்போம் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வந்து பொரி உருண்டை செய்ய போகிறோம். ஸோ இந்த ஒரு கப்பு வெண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 கப்பு வந்து பொரி அரிசி வாங்கிட்டு வந்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த வெள்ளத்தை வந்து நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு மண்ணெல்லாம் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் ரொம்ப செய்யலை. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாமி வைக்க சொன்னால் வீட்டிலேயே பொடி உருண்டை கிடச்சிது. இவர் சொன்னார் அதே வாங்கிக்கலாம், எதுக்கு தேவையில்லாம செஞ்சுருக்கிறேன்னு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆக்சுவலி இவளுக்கு தான் பொடி உருண்டை சாப்பிட பிடிக்கும், எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. சாப்பிடுவோம், பிடிக்கும், ஆனால் ஒன்றும் சாப்பிட்டா பரவாயில்ல. செஞ்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளம் வந்து மண் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். பெரிய கடாய் வச்சு அதுலதான் செஞ்சு பாக்காசி அது உருண்டை பண்ணுவாங்க. கரெக்டா, ஏன் மண்ணாக போகுது? மண்ணு காத்துல பறந்து வரும்போது தெரியுமா என்ன? தெரியாது, எனக்கு தெரிஞ்சு மண்ணு இருக்காது. மேக்சிமம் இது நான் என்ன ரீசன்னா, கிச்சன்ல வந்து குட்டி குட்டியா பூச்சி வருதுங்க. ஃப்ளைஸுங்க, ஃப்ரூட் ஃப்ளைஸுங்க. அது போகிறதுக்கு ஏதாவது இந்த பார்த்து கொசு கிடையாது, அது என்னமோ ஒரு பழத்துலலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஆக்சுவலி கரைஞ்சிச்சுங்க, ஆனால் மண் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா கரண்டிலே தெரியும் மண் இருந்தா. நான் தான் சொல்கிறேன் தெரியல. இவரும் பார்த்தீங்கன்னா மண்ணெலாம் இருக்காது, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. நம்ம உழவர்கள் அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவாங்க. எஸ் மண்ணு இருக்காமல் தெரியல. அதனால இது பார்த்தீங்கன்னா மிட்டாய் பதம் வரும், உருட்டி பார்த்து தண்ணி தண்ணியை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஸோ இதே கப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் அதில் இருக்கும் மண். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வாங்குவோம், மார்க்கெட்டில் வாங்குவோம். ஆக்சுவலி நேற்று வந்து ஒரு கதை ஸ்டோரி சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நாளுக்கு நீங்கள் பூ பழம்லாம் வாங்கினீங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நாங்கள் நேற்று தான் போனோம், நீ கார்த்திகை நேற்று தான் போனோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி பிளாட்ஃபார்மில் உட்காந்து மாயிலை தோரணும் அதெல்லாம் வாழை அதெல்லாம் இருந்தாங்க. ஸோ நாங்கள் போனோடனே வா பாப்பா வாங்கிக்கோ பாப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஒரு வாழை கொடுங்கன்னாங்க, ஒன்றா வாங்கக்கூடாது பாப்பா, மூணு தான் இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று தான் நம்ம கேட்டோம். அதுக்கப்புறம் ஒன்று வேணாம் ரெண்டாக வாங்கிக்கலாம்னா அங்கே ரெண்டாக வாங்கக்கூடாதுங்க, மூணாவது வாங்கணும். நான் சொன்னேன் அவங்க கிட்ட ஒரு வாழை நாங்கள் ரெண்டா போட்டுருவோங்க. அப்படி கிடையாது, 10 ரூபா தான் வாழை. அப்படி கேளுங்க, தோரணும் 4 கொடுத்தாங்க, செட் செட்டா இருக்கு. மாயில குடுக்கறேன் பாப்பான்னு, சரி மாயில குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா 70 ரூபா பில்லு சொன்னாங்க, 70 ரூபா அமௌண்ட் சொன்னாங்க. வாழையில 30 ரூபா, இது தோரணும் பாத்தீங்கன்னா 70 ரூபா, மாயில 20 ரூபாக்கு நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். அப்புறம் எங்க வீட்டுல வந்து கேட்டா மாயில எல்லாம் 5 ரூபா தானே வாங்குவாங்க, நீ 20 ரூபாக்கு வாங்கிட்டு வந்துருக்க. இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி என்ன சொல்லுது, விவசாயம் பண்ணி அடுத்து விற்கிறவங்க இல்ல சின்ன சின்ன ஆளுகிட்ட வந்து நான் பேரம் பேச மாட்டேன். ஆக்சுவலா வாங்கின அப்புறம் தான் வந்து நான் சொன்னேன், நான் சொல்லிருக்கிறேன் பேசுறீங்க வந்துருங்க பரவாயில்லண்ணா, இதெல்லாம் வந்து கேட்டு வாங்கணும், கேட்டு சொல்லி வாங்கணும், எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லு. இவங்க கிட்ட கம்மி பண்ணணும்னு சொல்லலை நான், அது வந்து வாழைப்பழம் வாங்கும் போல தான் அதிகமாக தெரிஞ்சதுனால நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் ஃபில்டரு அந்த மாதிரி சில சாமான்கள்லாம் வாங்குறதுக்கு ரிலையன்ஸ் போயிருந்தோம். ரிலையன்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன கேட்குறானோ அதுக்கு இது கொடுத்துட்டு வந்துடுறோம் காசை. அது இல்லாமல் பில் போடுற இடத்துல வேறு ஒரு இது வச்சுருப்போம்,
நீங்க இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேல வாங்குறீங்க சார், இவ்வளவு நீங்க எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா அது ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி பெரிய கடையில வாங்கினா ஜிஎஸ்டி நம்ம காசு தான். ஆக்சுவலா அவனோட ரிட்டைல் பிரைஸ் வந்துடும், நம்ம காசை ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு போட்டு அவன் வரி கட்டிடுவான், நம்ம இங்கேயும் வரி கட்டுவோம், அவனுக்கும் நம்மளே சேர்த்து வரி கட்டுவோம். அந்த பொருள் நமக்கு அவசியமாவே இருக்காது ஆக்சுவலி. ஆனா பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வந்து அந்த பொருளை வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு 10-20 வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. ஓகே, நம்ம வந்து பார்த்து பேசவே இல்லை, நம்ம பாகு மிஸ் பண்ணிடுவோம். பொறி போடுங்க அதில், இல்லை இந்த பாகு பழம் வந்த அப்புறமா நான் பொறி போடும்போது உங்களை நான் மேக் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேசி இருக்கும் போதே வந்துருச்சு பழம், நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பரம பதம் என்னங்க? அக்கும்பதம், வெள்ளத்தோட பாகு பதம் பாருங்க. கொஞ்சம் இது வச்சுன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மிட்டாய் பதம், கல்லாக இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். தெரியுதுங்களா? சப்ஸ்கிரைபர் மைண்ட் வாய்ஸ் தெரியுது. ஓகே, நம்ம வந்து தெரியுது, நீ பண்ணு. ஆக்சுவலி ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் போடுங்க. இப்போதைக்கு எங்கிட்ட ஏலக்காய் தூள் நாங்கள் வாங்கினோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு பொரியை வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்க அப்படிலாம் ஒரு கப் எடுத்தேன். ஸோ 3 கப் பொரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை உருண்டை பிடிக்கும் போது மிக்ஸ் பண்ணுறேன். பொரி போட்டாச்சு. இது வாங்கறது பார்த்தீங்களா, பொரி மாதிரி தெரியலையாடி, இது ஏதோ காரக்குழம்பு மாதிரி தெரியுது. அவல் பொரி தான் வாங்கணும். அப்படியா? இல்லடி, உண்மையாவே. ஸோ இப்போ வந்து என்ன ஒரு இதுனா, இந்த வடை கீசி, வடை இல்லை இந்த இதுக்கு எப்படி நம்ம வந்து சூடோடு பிடிப்போமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூடு எதுக்கு லட்டுக்கு எப்படி நம்ம. ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டு. ஒரு பெரிய தட்டு ஒன்று எடுத்துனாங்க, சீக்கிரம் போய் சூடாது. எண்ணெய் தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி கையில் வச்சுக்கோங்க. ஏன் அது உள்ளே தான் போட்டு குறிப்பாக இருக்க பிடிக்கணும் எண்ணெய், அந்த வெளியே வறுத்து பாருங்கள். நெய் நெய்யெலாம் அவ்வளோலாம் ஊற்றல, இது வந்து எண்ணெய் தொட்டு தொட்டு பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், இருக்க பிடிச்சாலும் இல்லைன்னா தொலை தொலைன்னு வந்து கொட்டிடும். ஸோ இப்படியே பிடிச்சிட்டு வந்தோம்னா மற்றதெல்லாம் இதுவாகிடும். ஸோ அதனால் நம்ம கடை கடன் பிடிச்சிடும். பரவாயில்ல, கையில் வியாபாரம் இருக்குது. ஏ அதுக்குள்ளே வச்சுட்டு அவன் கையில் தான் பண்ணு, கையில் சுடுவாலாம் இல்லைங்க. அப்படிங்க, ஃபேன் போட்டால் காஞ்சிடும், இறுகிடும். குட்டிஸ் என்னது இது பேர்? ஆளுக்கு ஒரு ஒரு கை பிடிச்சிங்கன்னு வைங்க, டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். புரியுங்களா? இப்போ பாருங்கள் மக்களே, அவள் சூடு சூடு சொன்னால் நம்ம பாருங்கள், அப்படியே சர சரன்னு பாருங்கள். அவள் ஒன்று பண்ணால் 6 பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆம்பளைங்க என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது, இந்த சூடெல்லாம் என்ன எவ்வளோ தாங்கணும் நம்ம. கொடுங்க, என்ன சொல்கிறது, பாருங்க ஒன்றும் இல்லையா? ஊடுங்க, இது பாருங்க வேண்மட்டியே பாருங்க. பெருசு பெருசாக இருப்பாப்பா, பெருசு பெருசெல்லாம் போடாத, பெருசு பெருசெல்லாம் போடல, வந்துச்சு கரெக்டாக. என் கை பாருங்க, பெருசாக வந்து போகுது பாருங்க. ஐசி குட்டி ரெடியாக இருக்குதா சாப்பிட்டு பார்க்கறதுக்கு? சூடாக இருந்தது. பொரி சாப்பிடு. எந்த பொரி சாப்பிடலாம், சாப்பிடலாம் இல்ல, அது சாமி ஏய் நெய் ஊத்திர போற ஓர்மவி. கீழே இறக்காத சாப்பிடணும் சரிங்களா? எத்தனை வந்திருக்கு? 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12. அது எப்படி ஸ்வீட்டாக இருக்கும்?
தீபம் ஏற்றிட்டாங்க திருவண்ணாமலையில், அதனால் நம்மளும் வீட்டில் தீபம் ஏற்றிட்டு இருக்கிறோம். ஐசி குட்டி பாருங்களேன், ஒரு வீடியோவில் பார்த்தேன், அந்த ஐஸ்வர்யம் வரும் சொன்னாங்க. இந்த ஒரு மூணு நாள் அதை அப்படியே வச்சு ஏற்றினா நல்ல விஷயங்கள் நடக்கும் சொன்னாங்க. தொட்டுக்கு முடிங்க, பார்த்து பார்த்து முடிவு பார்த்து பார்த்து வச்சுக்கிறீங்க. ஐஷுக்கு பாரு திவ்யா, சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. இதோ பாருங்க, சரவணன் பார்த்தீங்கன்னா வாழையை வழித்து சாப்பிட்டுருக்காரு. ஒரு வடை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, எதுக்கு ஒரு வடை அவங்களுக்கு எடுத்து போறாங்க. ஓகே, எங்கள் வீட்டில் மெனு ஒன்றும் சூப்பர் ஸ்பெஷல்லாம் கிடையாது. பொரி உருண்டை செஞ்சது மார்னிங்கு, சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் வடை. நான் எதுவும் ஸ்பெஷலாகலாம் செய்யலை. மாவிளக்கு கொஞ்சம், எங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் வந்தது, அதர்சம் சுயம்லாம் அதெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப ஃபுல்லு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு பட்டாசு வெடிக்க போகிறோம். வாங்க பட்டாசு வெடிக்கலாம். பட்டாசு வெடிக்கலாம்னு வந்தோம், பயங்கரமாக காற்று அடிக்குது, திரு 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 திருன்னு. எப்படி இந்த மழை வேற, மழை பாருங்க ஜிலு ஜிலுன்னு, எப்படி வெடிக்க போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். நல்ல காத்தடிக்கு நீயே பறக்குற.